பயிற்சி 8.3 பனடாசம். இரண்டு நுகர்வோர்கள் பிரியா மற்றும் அமுதன் ஒரு குறிப்பிட்ட அங்காடிக்கு குறிப்பிட்ட வாரத்தில் திங்கள் முதல் சனி வரை செல்கிறார்கள். அவர்கள் அங்கன்வாடிக்கு சமாளிப்பு முறையில் ஒவ்வொரு நாளும் செல்கிறார்கள். இருவரும் அங்கன்வாடிக்கு ஒரே நாளில் வெவ்வேறு நாட்களில் அடுத்தடுத்த நாட்களில் செல்வதற்கான நிகழ்தகவை காண்க. பிரியா அமுதன் அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து ஒரு வாரத்தில் குறிப்பிட்ட நாள் வந்து செல்றாங்க. எந்த நாள்னா திங்கள் டு சனி அப்படிங்கிற நாளில் செல்றாங்க. அப்போ அவங்க எந்தெந்த நாள் ரெண்டு பேரும் போயிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கூறுவழியே எழுதுவோம். திங்கள் டு சனினா மொத்த வாரத்தில் 6 நாள் இருக்குது. அந்த 6 நாளும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க அப்படின்னா 6 6 என்ன வரும், 36 கூறுவழி வரும். அதை எப்படி எழுதும் அப்படின்னா, அவங்க திங்களும் திங்களும் போயிருக்கலாம், திங்கள் செவ்வாய், திங்கள் புதன், திங்கள் வியாழன், திங்கள் வெள்ளி, திங்கள் சனி. அதே மாதிரி செவ்வாய் திங்கள், செவ்வாய் செவ்வாய், செவ்வாய் புதன், செவ்வாய் வியாழன், செவ்வாய் வெள்ளி, செவ்வாய் சனி அப்படின்னு சனி சனி வர 6 36 கூறுவழி வந்து இருக்குது. அவங்க மொத்தமாக போவதற்கான வாய்ப்பு திங்கள் டு சனி அப்படிங்கும்போது ஒருத்தி திங்கக்கிழமைனா நோத்தி திங்களும் திங்களும் சேர்ந்து போகிறான். அதுக்கான வாய்ப்புகள் நம்ம எப்படி இரண்டு பகடைகளுக்கு 36 வாய்ப்புகள் எழுதுவோமோ அதே மாதிரி இரண்டு பேரும் சேர்ந்து வாரத்தில் 6 நாட்கள் செல்லக்கூடிய கூறுவழி வந்து என்ன வருது, 36 வருது. NS=36. இப்போ கொஸ்டினில் கேட்கக்கூடிய ஒவ்வொன்றையும் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இருவரும் ஒரே அங்காடிக்கு ஒரே நாளில் செல்வதற்கான நிகழ்தகவு. அப்போ ஒரே நாள் இருவரும் ஒரே நாளில் செல்வதற்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரே நாள்னா திங்கள் திங்கள், செவ்வாய் செவ்வாய், புதன் புதன், வியாழன் வியாழன் தானே. அப்போ ஏ ஆனது ஏயானது ஒரே நாள் கிடைக்கும் நிகழ்ச்சி எங்க? அது எப்படி என்னென்ன நாள் ஒரே நாள் இருக்கு? திங்கள் இருக்கு திங்கள், செவ்வாய் செவ்வாய், புதன் புதன், வியாழன் வியாழன், வெள்ளி வெள்ளி, சனி சனி. மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் இருக்குன்னு பாருங்க. NS=6. அப்போ BA=2 நிகழ்ச்சி நிகழ்தகவு NS=6. 6/36. 6 6 6 6 36. 1/6. இப்போ ஏயானது ரெண்டு பேரும் ஒரே நாள் கிடைக்கும் நிகழ்ச்சிங்கிறது என்னது, 1/6. அடுத்து செகண்ட் ரோம்லெட்டை என்ன கேட்டிருக்காங்க, வெவ்வேறு நாட்களில் இருவரும் வெவ்வேறு நாட்களில் ஒரே நாள் செல்வதற்கான நிகழ்தகவு 1/6. அப்போ வெவ்வேறு நாட்களில் எப்படின்னா, இந்த BA எடுத்தோம்னா அதை BA எடுக்கலாமா? ஒரே வெவ்வேறு நாட்கள் கிடைக்கும் நிகழ்ச்சியை BA+BA=2 நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 1 தெரியும். A அப்படிங்கிறது என்னது, வெவ்வேறு நாட்களில். ஏங்கிறது ஒரே நாட்களுக்கான நிகழ்ச்சி அப்படின்னா, A என்னது, வெவ்வேறு நாட்களில் உள்ள நிகழ்ச்சி. ஏங்கிறது ஒரே நாள் கிடைக்கும் நிகழ்ச்சின்னா அதோட இது நிரப்பு நிகழ்ச்சி. A வெவ்வேறு நாட்களில் கிடைக்கும் நிகழ்ச்சி. BA+BA=1 தெரியும். BA வழி என்னது, 1/6=1. BA=1 -1/6 இந்த சைடு வரும்போது -1/6. OR 6 குறுக்கு பெருக்கல் பெருக்குதான். OR 6 6 -1/6 என்ன வரும், 5/6. இப்போ வெவ்வேறு நாட்களில் கிடைக்கும் நிகழ்ச்சி வந்து என்ன கிடைக்கி, 5/6. அடுத்து சி ஆனது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடுத்தடுத்த நாட்களுக்கால் கிடைக்கும் நிகழ்ச்சி. மூணாவது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்தடுத்த நாட்கள். அதை பின்னு எடுத்துக்கணும், சீனே எடுக்கணும். இதை ஏ பார் தான் எடுத்துக்கணும், அடுத்ததை பின்னு எடுக்கும். அப்போ பி ஆனது அடுத்தடுத்த நாட்கள் கிடைக்கும் நிகழ்ச்சி எங்க? அடுத்தடுத்த நாட்கள் கிடைக்கும் நிகழ்ச்சி என்னது, அடுத்தடுத்த நாட்கள் என்னது, திங்களும் செவ்வாயும், அடுத்து செவ்வாயும் புதனும், புதனும் வியாழனும், வியாழனும் வெள்ளியும், வெள்ளியும் சனியும். இதுதான் என்னது, அடுத்தடுத்த நாட்கள். இப்போ மொத்தம் எத்தனை இருக்குன்னு பாருங்க. NS=1 2 3 4 5. மொத்தம் அடுத்தடுத்த நாட்கள் பி ஆனது அடுத்தடுத்த நாட்கள் கிடைக்கும் நிகழ்ச்சி அப்படின்னா, திங்கள் செவ்வாய், செவ்வாய் புதன், புதன் வியாழன், வியாழன் வெள்ளி, வெள்ளி சனி. NS=B என்ன கிடைக்கி, 5. அப்போ BA=1 NS=S 5/
ஏன்னா ஃபெசோட வேல்யூ வந்து என்னது 36 5 by 36.